Hello friends, welcome back to our channel Simply Aari. Last video la vandu basic chain stitch eppadi podrathu appdin paathom. Nama innikku video la enna paaka porom appdina andha chain stitch eppadi different shapes la nama apply panna porom appdin paaka porom. Adukaga vandu ipo nama same zari thread um needle um eduthirukom. Ipo vandu nama konjo shapes vandu varanjikalam. இதை விட உங்களுக்கு வேறு என்ன மாதிரி ஷேப்ஸ்லாம் தோணுதோ அந்த மாதிரி எல்லா ஷேப்புமே நீங்கள் வரைஞ்சி இதில் வந்து அடுத்து செயின் ஸ்டிச் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதில் வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு என்ன டவுட் வரும் அப்படின்னா இந்த கார்னர்ஸ்லலாம் எப்படி நீடில் வந்து நம்ம கரெக்டாக வச்சு போடுறது அப்படின்ற மாதிரி டவுட் வரும். அதை வந்து நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதே மாதிரி த்ரெட்டை வந்து நம்ம ஃப்ரேம் கடியில் கொண்டு போக போகிறோம். ஃபஸ்ட் நான் வந்து இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நீடில் உள்ள குத்திட்டு த்ரெட்டை வெளியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீடில் எந்த டைரெக்ஷனில் இருக்கணும் அப்படின்னா இப்போ நம்ம மேலே ஸ்டிச் போட போகிறோம். இந்த லைனில் இந்த மாதிரி நம்மளோட செயின் ஸ்டிச்சஸ் வந்து வரப்போகுது. அப்போது இந்த லைனை பார்த்து தான் நம்மளோட நீடிலோட இந்த ஹூக் பார்ட் இருக்கணும். அப்போது செயின் எந்த டைரெக்ஷனில் போதோ அந்த டைரெக்ஷனை நோக்கி இந்த வளைவாக இருக்கிற பார்ட் இருக்கணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஹூக் கொடுத்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வேணுமோ அதில் வந்து குத்திட்டு கீழே வந்து நீடில் சுற்றிட்டு நம்ம இப்படி மேலே அந்த த்ரெட்டை இழுக்கும் போது நீடில் இந்த மாதிரி சுற்றிருங்க. சுற்றினீங்கன்னா கீழேருந்து அடுத்த லூப் வந்து நமக்கு மேலே வந்துடும். இப்படி இந்த லூப்புக்குள்ளே விட்டுட்டு துணியில் குத்திட்டு கீழேருந்து ஒரு சுற்று சுற்றிட்டு இதே மாதிரி இந்த இடத்துல வரும்போது இப்படி மேலே இழுங்க. இழுத்திங்க அப்படின்னா இந்த லூப் வந்து கரெக்டாக மேலே வந்துடும். நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. சுற்றிட்டு மேலே இழுத்துட்டு குத்துங்க, கீழே சுற்றுங்க, நீடில் ட்விஸ் பண்ணி மேலே எடுங்க. குத்துங்க, சுற்றுங்க, நீடில் ட்விஸ் பண்ணி மேலே எடுங்க. கரெக்டாக இப்படி மேலே இழுக்கும் போது நீங்கள் இந்த நீடில் சுற்றணும். துணி காடியில் வச்சே இப்படி சுற்றியே மேலே கொண்டு வர வேண்டாம். கரெக்டாக அப்படி நீங்கள் மேலே எடுக்கும் போது இந்த இடத்துல வச்சு நீடில் எப்படி சுற்றிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்த நீடில் வந்து டேர்ன் பண்ணணும். இந்த இடத்துல வந்து லைன் வருது. இந்த இடத்துல நம்ம டேர்ன் பண்ண போகிறோம். சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து டைரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ரேமை மாற்றிடுவாங்க. அப்படி மாற்றி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே பழக்கமாயிடும். அதனால மேக்ஸிமம் வந்து ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணாமல் எப்படி ஒர்க் பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ இந்த லூப் எடுத்துக்கோங்க. உங்களோட நீடிலோட டைரெக்ஷனை மட்டும் மாற்றுங்க. இப்போ இந்த ஹூக் வந்து நான் இந்த பக்கம் வச்சுருக்கேன். கீழேருந்து போகும்போது இந்த மாதிரி ஆங்கிளில் இருந்தது. இப்போ இந்த சைடு போடும்போது இந்த சைடு டேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் குத்திட்டு சுற்றிட்டு மேலே இப்படி ட்விஸ்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த ஹூக் வந்து மேலே வரும்போது தான் எப்படி சுற்றணும். நீடில் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. இப்போது இந்த சைடு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே வரப்போகிறோம். அப்போ நீடிலோட ஹூக் வந்து இந்த டைரக்ஷன் பார்த்துருக்கணும். சுற்றுங்க சுற்றுங்க, இப்படி திருப்பி ஊசிடுங்க. அதே மாதிரி இப்போது இந்த சைடு லைன் வரப்போகுது. நான் வந்து ஃப்ரேமை அப்படி இப்படி மாற்றவே இல்லை. இதே மாதிரி வச்சுட்டு இப்போது இந்த லைனை பார்த்து நம்மளோட ஹூக் இருக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மீதி இருக்கிற ஜரியை வந்து அடியில் ஊசியை கொடுத்துட்டு கீழே எடுத்துக்கோங்க.
இப்போ வந்து நம்ம ஸ்குவேர் ஷேப் போட்டாச்சு. இந்த ட்ரையாங்கிள் ஷேப் எப்படி போடுறதுன்னு இப்போ பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு கார்னரில் இருந்து த்ரெட் வழி எடுத்துக்கோங்க. இந்த நீடிலோட ஹூக் வந்து எந்த டைரெக்ஷனில் உங்களுக்கு ஸ்டிச்சு போகணுமோ அந்த டைரெக்ஷனை நோக்கி தான் இருக்கணும். குத்திட்டு அடியில் வந்து த்ரெட்டை சுற்றிட்டு இந்த இடத்துல எப்படி ட்விஸ்ட் பண்ணி எடுங்க, ரொட்டேட் பண்ணி எடுங்க. குத்திட்டு ஒரு ரொட்டேட் கொடுத்து எடுங்க. அதே மாதிரி நீங்கள் போடுற செயினோட அளவெல்லாம் ஒரே மாதிரி இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நீடில் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கணும். ஹூக் வந்து இந்த டைரெக்ஷனில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு சரி இதுக்கு மேலே வரல அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்த வச்சே தூக்காதீங்க. கொஞ்சம் சரி இதுக்குள்ளே கொண்டு போயிட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா நீடலில் கொஞ்சம் திக்காக இருக்கும். இந்த மாதிரி இடத்துல வச்சு நீங்கள் இப்படி சரியை தூக்கி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவும் வரும், சரியும் அந்து போகாது. அதனால் அடியிலேருந்து இப்படி சரி வரலன்னா இந்த இடத்துலயே ட்ரை பண்ணிருக்காம நீடலில் கொஞ்சம் உள்ளே கொண்டு போயிட்டு இப்படி ட்ரை பண்ணுங்க. இதே மாதிரி அப்படி இதுதான் இந்த மாதிரி நல்லா ஷார்ப் கார்னர்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதனால இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இதுக்கு வந்து நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஷார்ப்பாக கொண்டு வரதுக்கு நல்லா இந்த மாதிரி மேலே வர போயிடுங்க. டிசைனுக்கு போயிட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன செயின் போட்டுட்டு அதை அப்படியே திருப்பிடுங்க. அப்படியே கீழே வந்துடுங்க. இதில் வந்து நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் எந்த டைரெக்ஷன் நோக்கி ஸ்டிச்சஸ் போடுறீங்களோ அந்த டைரெக்ஷன் நோக்கியே தான் உங்களோட நீடலும் போகணும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா போதும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடும் நம்ம வந்து ஷார்ப்னஸ் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எடுத்துட்டு அதே மாதிரி நமக்கு டிசைன் எந்த டைரெக்ஷனில் போகணுமோ அந்த சைடு ஹூக் வச்சுட்டு நம்ம ஸ்டிச்சஸ் போட்டுகிட்டே வரலாம்.